வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஆடு சந்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடு சந்தை பொறுத்த வரைக்கும் செம்பரடல் அதிகமாக வரும், பெரிய சந்தை. திருநெல்வேலி மாவட்டத்திலே இது பெரிய சந்தை. இப்போ இந்த வாரம் யாரும் வந்து நியூ இயரை கணக்கு பண்ணி யாரும் நடந்துகிட்ருக்கு, புது வருஷத்தை கணக்கு பண்ணி யாரும் நடந்துகிட்ருக்கு. இந்த வாரம் நல்ல கூட்டம், போன வாரமும் இந்த வாரமும் சரியான கூட்டம். போன வாரம் கிறிஸ்மஸ் வியாபாரத்தை கணக்கு பண்ணி கூட்டம் வந்துச்சு, இந்த வாரம் நியூ இயர் வியாபாரத்தை கணக்கு பண்ணி கூட்டம் வருது. நல்ல தரமான குட்டிகள் தான் இந்த வாரம் நிறையா வந்துருந்துச்சு. நல்ல கூட்டம், மக்கள்லாம் உள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் போக முடியல. சில பேர்லாம் வாசலே இருந்துட்டு போயிட்டாங்க, அந்தளவுக்கு கூட்டம், உள்ள கடைசி வரைக்கும் வர முடியல. ஃபஸ்ட்டு நேரத்தோடு வந்தவங்களாம் உள்ளே போய் குட்டிகளை வச்சு இடம் பிடிச்சிருவாங்க. லேட்டாக வர குட்டிகள் அப்படியே என்ட்ரன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நேரம் என் வெளியூர் வந்து வரவங்களாம் நேரம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. அங்கேருந்து மேலப்பாளையம் ஸ்டாப் டிக்கெட் எடுங்க. மேலப்பாளையத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தான், மெயின்லேயே தான் இருக்கு சந்தை. அறுப்புக்கு குட்டி நல்ல குட்டிகள்லாம் வந்துட்ருக்கு. அண்ணாச்சி குட்டி வச்சுருக்காப்புல, அந்த சின்ன குட்டி மட்டும் கேட்டோம், 1000 ரூபா கேட்காப்புல. கீழே தாய்க்குட்டிகளாம் நிற்கி. இதில் நாட்டுக்குட்டி தான், பொட்டுக்குட்டி கொஞ்சம் கலந்து கிடக்கு. சோடி 28 ரூபா கேட்காப்புல. சந்தையில் பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக விலை சொல்லுவாங்க, நமக்கு என்ன விலை கட்டுதோ அதை அனுசரித்து விலை கேட்கலாம். அவங்க எதனால் விலை கூட சொல்கிறாங்கன்னா, ஓரளவு ஏற்றி சொன்னால் தான் ஓரளவு நம்ம நியாயமாக கேட்போம்னு தான் அவங்க கேட்காங்க. அவங்க நம்ம நியாயமாக சொன்னால் நம்ம அதுக்கு கீழே குறைச்சி கேட்போம். அந்த இதில் தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க. இந்த குட்டி 22 ரூபாய் தீர்ந்துருக்கு. இது ஃபுல்லாமே புருவை தான், பெட்டையாடு. அறுப்புக்கு தான் போகுது. சோடி 17 ரூபான்னு தீர்ந்துருக்கு. பெரிய குட்டிகள் மட்டும், இளங்கடை கிடையாது. நாட்டுக்குட்டிகள் தான், அறுப்புக்கு தான் ஆகும், வளர்ப்புக்கு ஆகாது. இதுவுமே ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி தான். சரி, 8000 ரூபா சொல்கிறாப்புல, குறைச்சி கேட்கலாம். இளங்காலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டுருக்கு. வளர்ப்புக்கு இளங்காலாம் கிடைக்க மாட்டுக்கு. கறிக்கடைக்காரங்களும் வராங்க, வளர்ப்புக்கு வாங்குறவங்களும் வராங்க. இளங்கால் ஃபுல்லாமே கண்ட மனித விலை தீர்ந்துகிட்ருக்கு. ஓரளவு 8 கிலோ கறி விழுந்த மாதிரி நல்ல விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த வீட்டில் பார்த்திங்கனா 5 கிலோ இந்த ரேஞ்சில் விழுதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. வளர்ப்புக்கு வாங்குறவங்க எல்லாருமே 8 கிலோக்கு மேலே இருந்தால் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. கறிக்கடைக்காரங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. இந்த குட்டி எல்லாமே குட்டி ஒன்று 12000 ரூபாய் தீர்ந்துருக்கு. ஒரு குட்டி ஒன்று 12000 ரூபா ஃபுல்லாக அந்த குட்டி எல்லாமே தீர்ந்துருச்சு. அறுப்புக்கு தான் போகுது. இத்தனை வருஷத்தில் நான் இன்றைக்கி தான் இந்த குட்டி தீர்ந்ததே பார்த்துருக்கேன். வாரம் வாரம் சந்தேகம் வரும், இந்த குட்டியில் வந்து பார்ப்பேன், யாருமே விளை வைக்க மாட்டாங்க, வருவாங்க போவாங்க, எப்படிதான் அந்த குட்டியில் விற்பனை ஆகுது அப்படின்னு மாதிரி நான் நினச்சிருக்கேன் நிறையா திருப்பு. இந்த வாரம் தான் கண்ணதிர விலை மதிச்சு குட்டிகள் தீர்ந்துச்சு, முடிஞ்சது. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டியாவரிகள் தான் குட்டி கொண்டு வராங்க, விற்பனை ஆகட்ட அவள் கடைக்கு அறுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஆட்டியாவரிகள்லாம் கொண்டு வராங்க, நல்ல விலையாக இருந்தால் விற்று கொடுத்துட்டு போயிருந்தாங்க. மயிலம்பாடியும் கிடக்கு, நாடும் கிடக்கு. நல்ல நல்ல கடைகள் தான், நல்ல வளர்ப்பு, நல்ல வளர்ப்பு. சோடி 32 ரூபா கேட்காப்புல. இல்லை 4 குட்டியை 31 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல. இல்லை மெயின் வியாபாரி தான், கோயில்பட்டி வியாபாரி. இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி, நல்லா தரமான குட்டிகள் தான். குட்டி கோயில்பட்டியில்தான் வாங்கி வந்திருக்காங்க வியாபாரி. நல்லா தரமான குட்டிகள். கடாய் மொத்தம் 50 கடாய் இது. 30 கடாய் ஒரு தரம், 20 கடாய் ஒரு தரம்.
ஒட்டுக்கு லைவ் வெயிட்டு 38 கிலோ 40 கிலோ வரும். கடாய் ஒன்று போல் இருக்குது. வளர்ப்பு நல்ல வளர்ப்பு, அறுப்புக்குனாலும் வாங்கலாம் வளர்ப்புக்குனாலும் வாங்கலாம். நல்ல தரமான குட்டிகள். ஜோடி 30 ரூபா சொல்லிட்டு இருந்தாப்புல, எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. முப்பதுரூவா சொன்னாப்புல 26 ரூபாய்க்கு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டுக்கு 20 கிலோ கறிக்கு மேலே தோறும் கீழே வராது. ஒரு குட்டி ஏறும், எல்லா குட்டியும் அடுத்து அடுத்து ஏற ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா. செம்பிராடை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், ஒரு குட்டி ஏறிட்டுனா அடுத்து எல்லா குட்டியும் ஏற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் 13 ரூபா 14 ரூபா சொல்கிறாங்க. அந்த அடக்கத்தை தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி குட்டியெல்லாம் 12 ரூபா 13 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. கறி மதிப்புக்கு 15 கிலோ 17 கிலோ கறி உள்ள மாதிரி தரம் இருக்கு. சந்தையிலேருந்து செம்பிராடை உயிரை எடை போட்டு விற்றுட்டு இருக்காங்க. 350 ரூபா 350 ரூபான்னு சொல்லி எடை போட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இடம் போட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய்க்கு இடம் போட்டு வாங்கிட்டுருந்தாங்க. இப்போ குட்டிகள் கொஞ்சம் டிமாண்ட் ஆனதுனால 350 ரூபாய் இடம் போட்டு குட்டிகள் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே குட்டி ஒன்று 16 ரூபா சொல்கிறாப்புல. ஒரு யாவரி 12 ரூபாய்க்கு ஒட்டுக்கு கேட்டாப்புல, கொடுக்கல. மேலே ஒரு 200 300 நாள் குட்டி தீந்துடும். யாவரி பக்கத்தில் நிற்கிறாப்புல. ஒன்று போல இருக்கு, டாய் தான். இது ஃபுல்லாமே இளங்காலு. சோடி 8 ரூபா சொல்கிறாப்புல, 6500 ரூபாய்க்கு கேட்டிருக்காப்புல. குட்டி நிற்கிது. ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி தான். அறுப்புக்கு தான் ஆகும், வளர்ப்புக்கெலாம் ஆகாது. வளர்ப்புக்கெலாம் ஒரிஜினல் நாட்டுக்குட்டி நல்லாயிருக்கும். குட்டி என்ன நாட்டுக்குட்டி கொஞ்சம் கட்டையாக வளரும். வளரும்போது உங்களுக்கு மற்றபடி மயிலம்பாடி பொட்டு கூட உயரந்தரமாக வரும், பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கும். ஒரிஜினல் நாட்டுக்குட்டி வாங்கி வளர்க்கலாம். கொஞ்சம் ஜாதி நல்லா கொஞ்சம் கூண்ண ஜாதியாக இருக்கணும். கொஞ்சம் சுமாரான ஜாதினா குட்டி எந்திரிக்காது. என்னது தின்னாலும் குட்டி கட்டையாக தான் எந்திரிக்கும். இவ்வளோ பசும்போதெல்லாம் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அடிப்படி சண்டை மட்டும் தான் வராது, மற்றபடி எல்லாமே வரும். இப்பவுமே இளங்காலு தான். சோடி 8000 ரூபா சொல்கிறாப்புல, குட்டியில் 7 ரூபாய்க்கு வாங்கலாம். 6 கிலோ கறி வரும், 7 ரூபாய்க்கு வாங்கலாம். இது புருவையும் கிடக்கு. இளங்காலை பொறுத்த வரைக்கும் புருவையும் கிடையாது, சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஓரளவு இங்கே புருவையாக அறுக்கக்கூடாது, கறி கிடைக்க அறுக்கக்கூடாதுன்னா ஓரளவு ஒரு 15 கிலோக்கு மேலே வந்துட்டு தான் அறுக்க மாட்டாங்க. மற்றபடி இளங்கால புருவெல்லாம் கடைக்கு அறுக்க தான் செய்வாங்க. அதுவும் டேஸ்ட்லாம் மாறாது, ஒன்று போல தான் இருக்கும். ஒரு 15 கிலோக்கு மேலே பேசினாலே கொஞ்சம் கலர் மாறும். குட்டியோட கலர் வந்து நல்லா கறி ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொழுப்பு அதிகமாக இருக்கும் பெட்டையாட்டுக்கு. நீங்கள் கிடாயை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். எத்தனை கிலோ வச்சாலும் நல்லாயிருக்கும். வளர்ப்பு கொஞ்சம் கொழுப்பு மட்டும் தான் இருக்கும், மற்றபடி கறி வந்து அந்த ஹார்டாகவும் அந்த மாதிரிலாம் இருக்காது. பல் போடாத வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை நம்ம எடுத்துக்கலாம். கடாயை சந்தை நல்ல சூடு, நல்ல விற்பனை. குட்டிகள் வர போக வர போக இப்படி தான் இருந்துச்சு வியாபாரம். இந்த கருங்கடாயெல்லாம் ஒன்று 19 ரூபா 18 ரூபாய்க்கு தீர்ந்துட்டுருக்கு. அடுத்த கறி 25 கிலோ 24 கிலோ கறி விடும். நல்ல பருங்கடாய்கள் தான். இது லோக்கல் வியாபாரி தான், ரெகுலராக குட்டி கொண்டு வரக்கூடிய ஆள். எல்லாம் வடக்குள்ள குட்டிகள். இதுக்குன்னே யாவரிமார்கள் இருக்காங்க. ரெகுலராக போய் பெங்களூர் அந்த சைடு அந்த வடக்கு அந்த சைடெலாம் போயிட்டு குட்டிகளை பேக்கிட்டு வராங்க. குட்டிக்கு 1000 ரூபா கணக்கு பண்ணி யாரும் அங்கேருந்து கொண்டு வந்து 1000 ரூபா குட்டிக்கு 1000 ரூபா லாபம் வச்சு அந்த கணக்கில் தான் குட்டி வந்து விற்பனை பண்ணிட்டுருக்காங்க. மினிமம் லாபத்தில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சிரமம் தான். அங்கேருந்து அங்கே போய் குட்டியில் ஏற்றி கொண்டு வந்து அந்த அங்கேருந்து லாங்கிலேருந்து கொண்டு வரும்போது ரெண்டு திருப்பி குட்டியில் மாற்றி கொண்டு வருவாங்க. அங்கேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து திருச்சி வந்து ஒவ்வொரு இடமும் இறக்கி குட்டிகளுக்கு தண்ணி தீவனமாக கொடுத்து தான் ஏற்றி கொண்டு வர முடியும். டைரெக்டாக அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தால் குட்டி நிறைய சேதாரமாயிரும். இதில் எப்படி பார்த்தாலும் நம்ம 50 குட்டி கொண்டு வந்தால் ஒன்று ரெண்டு சேதாரம் வரத்தான் செய்யும் கண்டிப்பாக. ரொம்ப லாங்கிலேருந்து நம்ம வரதெல்லாம் ரொம்ப சிரமம். நம்ம லேசில் நினச்சிடக்கூடாது, ரேட்டு கம்மின்னு. இப்படிலாம் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு தான் கொண்டு வராங்க.
இது ஃபுல்லாமே இளங்கால் தான். விலை வச்சாப்புல யாவாரி ஒம்பரான்னு கேட்டாப்புல டக்குன்னு யாவாரி வெளியே போயிட்டாப்புல. விலை கொடுக்குற மாதிரி சொல்லு, கண்டமணிக்கு விலை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. என்ன பிரச்சனைனா சில சில வியாபாரிமார்கள் வந்து பொருத்தமாக விலை சொல்கிறாங்க. இப்போ குட்டி ஒன்று 9 ரூபாய் விற்கணுன்னா 10 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. 500 ரூபா 1000 ரூபா குறைச்சி 9 ரூபாய் தீர்ந்துடும். சில வியாபாரி அந்த 9 ரூபாய் தான் குட்டி கொடுக்கணும், ஆனால் விலை சொல்கிறது 13 14 இப்படி விலை சொல்கிறது. சில பேர் குட்டிகளை பற்றி அனுபவம் இல்லாதவங்க டக்குன்னு 12 ரூபா 15 ரூபாய்க்கு விலை வச்சுருவாங்க. அனுபவம் உள்ள ஆளுக்கு எவ்வளோ விலை வச்சாலும் அவங்க மதிப்பு கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக விலை வைக்கணும், பொறுப்பாக விலை கேட்கணும், சொல்கிறவங்களும் கரெக்டாக சொல்லணும், வாங்குறவங்களும் கரெக்டாக கேட்கணும். அவங்களையும் குறை சொல்ல முடியாது. சில பேர் இப்போ கரெக்டான 9 ரூபாய் கொடுக்கிட்டே 10 ரூபான்னு சொல்லுவான், நம்மால் 7 ரூபாய்க்கு கேட்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களும் யோசிப்பாங்கள்ல. எல்லாமே வடகுள குட்டிகள் தான். இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா குட்டிகளும் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்கு. குட்டிகள்லாம் கொம்பெலாம் கிடையாது. இது எல்லாமே குட்டி ஒன்று 10 ரூபா 11 ரூபாய்க்கு தீர்ந்துட்டுருக்கு. ஜாதி அப்படி தான் விலை. என்னை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி சொல்லக்கூடியது, நீங்கள் வளப்புக்குன்னு வந்துட்டீங்கன்னா எட்டாபுரம் சந்தை போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதில் பொட்டுக்குடி வந்தாலஞ்சால் தான், மயிலாம்பாடி குட்டி வந்தாலஞ்சு தான், நல்ல ஜாதி குட்டிகள் அதிகமாக அங்கே வரக்கூடிய சந்தை. உங்களை அறுப்புக்கு சௌகரியமாக கிடைக்கின்னா மயிலாப்பு சந்தைக்கு வரலாம். ஓரளவு அனுசரித்து குட்டிகளை வாங்கலாம், ஓரளவு வியாபாரிகள் ரேட்டு விட்டு கொடுப்பாங்க. எட்டாபுரம் சந்தை பொறுத்தவரைக்கும் அறுப்புக்கெலாம் ரேட்டு ஜாஸ்தி தான் சொல்லுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வளப்பு குட்டி நல்ல ஜாதி குட்டின்னா அங்கே தான் வரும். நீங்கள் மேலப்பழத்துலாம் வளப்பு குட்டி வர்றது வேஸ்ட்டு, அந்தளவுக்கு நல்ல சரக்கு வராது. கொம்பில் மாதிரி செம்படியாட்டு கொம்பு மாதிரி இருக்கும், ஒரு சுழி போட்டு ரெண்டாவது அடுத்த சுழிக்கு வரும். குட்டிகள்லாம் இந்த குட்டிகள்லாம் அறுப்புக்கு தான் போகுது. கடலாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியல. எல்லாமே ரெவண்டு பல், ரெண்டு பல் பல் போடாது, இந்த தரத்தில் தான் இருக்குது. அதுக்கு மேலாம் குட்டிகள் இல்லை. குட்டிகள் ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது. பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க சில குட்டிகளுக்கு. குட்டிகளை வாங்கும்போது நல்லா இடுப்பை பிடிச்சி பார்த்து வாங்குங்க. குட்டிகளை இப்போ வழக்கெல்லாம் வாங்கும்போது கால் பெண்ட் இருக்கா, குட்டி கழிச்சல் இருக்கா, குட்டிகளை திடகாரத்தனமாக இருக்கா, எல்லாம் பார்த்து கவனமாக வாங்குங்க. போன வாரம் ஒரு கஸ்டமர் ஃபோன் அடித்தாங்க, குட்டிகளை வாங்கினேன் சந்தையில் தான் வாங்கினேன் 7000 ரூபாய்க்கு, வீட்டுக்கு கொண்டு போனேன், கொண்டு போய் இறைய திங்கலை, அடுத்து 2 நாள் கழித்து நானும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், கடைசி செத்து போச்சு அப்படிங்க மாதிரி சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக குட்டிகளை பார்த்து கவனமாக எடுங்க. சந்தையை பொறுத்தவரைக்கும் நோய் குட்டிகளும் அதிகமாக கொண்டு வருவாங்க, கொஞ்சம் நம்ம தான் கவனமாக இருக்கணும். இப்போ மழை டைங்கிறனால அதிகமாக நோய் குட்டிகளாம் கடுமையாக சந்தைக்கு வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க. மெயினாக குட்டியில் இப்போ வாங்கும்போது கழிச்சல் இருக்கான்னு மட்டும் பாருங்கள், அதுபோக வாயில் புண்ணு இருக்கான்னு பாருங்கள், வாயில் எச்சு விட்டுதான் பாருங்கள், சரிங்களா? அப்போ சளி, இந்த மூணு இருந்தால் குட்டிகளை வாங்காதீங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க. இது ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல வளர்ப்பு இருக்குது, நல்ல தரமான குட்டிகள் தான், ஆட்டிலேருந்து பிரித்த குட்டிகள். ஜோடி 9 ரூபா சொல்கிறாப்புல, குட்டிகளை குறைச்சி வாங்கலாம். நல்ல கடைக்கு ஏற்ற குட்டி, 7 கிலோ 8 கிலோ வரும். குட்டிகள் ஃபுல்லாமே கொம்பு வந்துருச்சு. இதே தரத்தில் மயிலம்பாடியோ பொட்டு குட்டி ஆனிச்சுன்னா விலையே வேறு, ஸ்டார்டிங் விலையை 13 ரூபா சொல்லுவாங்க. ரெண்டு குட்டியும் சேர்த்து 1500.
ரெண்டு இளங்கால் தான், குட்டி போட்டு 20 நாள் ஆச்சு. இது ஃபுல்லாமே கறிக்கு தான் ஆகும். அந்த பொட்டுக்குட்டி ரெண்டு கிடாயும் சேர்த்து 17 ரூபாய்க்கு ஒரு ஆள் கேட்டாப்ல, அவர் 20 ரூபாய் குறைஞ்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அடுத்த வாரம் பொங்கல் வியாபாரம் இருக்கும், நல்லா இருக்கும் சந்தை. அடுத்த 2 வாரத்துக்கு சந்தை நல்ல சூடாக தான் இருக்கும். ஃபுல்லாமே நாட்டுக்குட்டிகள் தான். இந்த சந்தையில் அடுவைத்து கருவு அதிகமாக வரும், ஃபுல் செவலை வயிற்று கீழே கருப்பு இருக்கும், அந்த மாதிரி குட்டிகள் அதிகமாக அந்த சந்தைக்கு வரும். சந்தையில் குட்டிகளை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. நீங்கள் ஒரு குட்டி பார்த்துருக்கும் போது பக்கத்தில் யாவர்கள் வாங்க வருவாங்க, வந்து கடாயை கொடு அப்படி சொல்லி பேசி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்ல கண்டிப்பான யாவரிகள் இல்லாமல் குட்டிகள் தீராது, கொஞ்சம் நல்ல யாவரிமார்களை கையில் வச்சுக்கிடுங்க. சில பேர் உள்ள கமிஷன் வச்சுருவாங்க, நம்மள்கிட்ட ஒரு கமிஷன் வாங்கிட்டு அங்கே ஒரு கமிஷன் வாங்கிக்கிட்டு கடைசி நம்ம நினச்ச வேலையோட கூட போய் முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்ல யாவரிகளாக பார்த்து, நல்ல யாவரிகள் இருக்காங்க கொஞ்சம் நல்ல விவரமான ஆட்களாக பார்த்து என்ன உண்டோ கமிஷன் கொடுத்துடணும், 100 ரூபா 200 ரூபா கையில் கொடுத்துடணும், நமக்கு அடித்து குட்டிகளை வாங்கி தரணும். நம்மளை ஏமாத்தணும் மட்டும் அவங்க நினச்சிடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக குட்டிகளை பார்த்து வாங்கிக்கணும். ஃபுல்லாமே நாட்டுக்குட்டிகள் தான், எல்லாமே தாய்ப்பால் குடித்த குட்டிகள் தான். நம்ம குட்டிகள்லாம் கொண்டு போய் கரெக்டாக 2-3 நாள் அறுப்புக்கு அறுத்துடணும், அதுக்கு மேலே ஆச்சுன்னா குட்டிலாம் வத்திரும். வளர்ப்புக்கும் போடுறவங்க வளர்ப்புக்கும் போடலாம், எதனாலும் குட்டி வத்தி தான் ஏறும். எப்போவுமே நம்ம வந்து குட்டிகளை வளர்க்க வாங்க போகிறோம்னா கொஞ்சம் வாடலான குட்டிகளை வாங்கினோம்னா சந்தில் வச்சு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும். நீ வீட்டுக்கு போயிட்டு வாடலாக கொடுக்கும் கொண்டுட்டு போகும், கொஞ்சம் நல்லா இறந்துஞ்சும் குட்டி நல்லா 2-3 நாள் பார்வையாயிரும், அப்புறம் அளவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், குட்டிகளும் அடுத்து வத்தவும் செய்யாது, அப்படி திண்டு ரெடியாக ஆரம்பிச்சிடும். நல்லா மப்பு நல்லா வளர்ப்போட வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மெலிஞ்சி திருப்பி ஏறி அதுக்கே 10-15 நாள் ஆயிரும். இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் இருக்குது, அந்த கண் கருப்பு குட்டியில் பாருங்கள், மூஞ்சி நல்லா வீக்கமாக இருக்கா. இப்போ குட்டியில் பார்த்து காணை கடுமையாக வந்துட்டுருக்கு, கால் காண வாய்க்கான. குட்டிகள் வாங்கும்போது நல்லா பாருங்கள், குட்டி 4 கால் நல்லா நடக்கா, கால் தாங்குதா, வாயில் நுறவடிதா, எல்லாமே கவனமாக பாருங்கள். இது ஃபுல்லாமே இளங்காடு தான், நல்லா நாட்டுக்குட்டி ஒரிஜினல் நாடு. 3 குட்டி 28 ரூபா கேட்காப்புல 3 குட்டிக்கும், 1 குட்டி கட்டைக்குட்டி, 2 குட்டி அப்புறம் ஓரளவு பரவாயில்ல. 25 ரூபாய்க்கு யாவாரி கேட்டாங்க, 28 ரூபா சொல்கிறாப்புல அவரு. இந்த தாய்க்குட்டி தான் ரெண்டுமே, குட்டி நல்லா வளர்த்துருக்கு. இந்த குட்டிகளுக்கு வந்து வரும்போது உடம்பு சரியில்லை நினைக்கிறேன், குட்டி வந்தோடனே படுத்துருச்சு எந்திக்கலை. இந்த மாதிரி குட்டிகளை வந்து விலை குறைச்சி கசப்பாடக்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாமே இளங்கால தான், நாட்டுக்குட்டி தான். நல்ல வளர்ப்பு, இந்த தூக்குறவுக்கு நல்ல வளர்ப்பு இருக்குது, நல்ல இடம் இருக்குது, பார்த்தா நல்ல அடப்பாக இருக்கா. குட்டி பிரித்து விடுதாங்க, கடாய் தனியாக புருவ தனியாக பிரித்து விடுதாங்க. சில பேர் புரு வேண்டாம் கடாய் மட்டும் தான் வேணும்னு சொல்லுவாங்க, அதனால் கடாய்களை பிரித்து பிரித்து விட்றாங்க. இந்த வாரம் சந்தை நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வாரம் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை.
உங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ ஒன்று கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி போடுவேன். இது ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி தான் மயிலம்படியும் நாட்டுக்குட்டி செங்குட்டி கிடையாது, கூடிய 12 ரூபா சொல்கிறாங்க.